இவங்களுடைய எண்ணம் எவ்வளவு கீழ்த்தரமானது, கழிவறையை நோக்கிய ஒரு பார்வை கொண்டது அப்படிங்கறது தெல்ல தெளிவாக நம்மளுக்கு இருக்கு. புத்தி பாத்தீங்கன்னா அந்த மூளையில எவ்வளவு கழிவுகள் அடங்கி இருக்கு அப்படிங்கறது தான் நம்மளால பார்க்க முடியுது. திராவிட மாடலை இருட்டடிப்பு செய்வதற்காக வேண்டியே காமராசர் அவர்களை வந்து இவங்க உயர்த்தி பேசுறாங்க. இன்னைக்கு காமராசர் அவர்களை கொண்டாடுறாங்க. பள்ளியில மதிய உணவு திட்டம் அப்படிங்கறது முதல் முதல இந்தியாவிலேயே கொண்டு வந்தது நீதி கட்சியை சார்ந்த தலைவர் பி ஜி தியாகராயர் அவர்கள் தான். இன்று தினமலர் பத்திரிகையில முதல் பக்கத்துல தலைப்பு செய்தியாக மாணவர்களுக்கு டபுள் சாப்பாடு அப்படின்னு ஒரு தலைப்பு செய்தி கொடுத்திருக்காங்க. கல்வி நிரம்பி வழிகின்றதா அப்படின்னு பார்க்கக்கூடியது திராவிட மாடல். கழிவறை நிரம்பி இருக்கின்றதான்னு பார்க்கக்கூடியது ஆரிய RSS மாடல் அப்படின்னு மாணவநேசன் உதயண்ணா அவர்கள் கண்டன பதிவு விட்டுருக்காங்க இன்னைக்கு. மற்றும் நம்மளுடைய தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் இந்த சந்திராயன் 3 நிலவில் தென்புனையில் காலடி வைத்திருக்கும் இந்த காலகட்டத்தில் கூட சனாதனம் இப்படி வந்து இழிவாக மாணவர்களை இழிவுபடுத்தி வருகின்றது, இதற்கு முன்பாக அதாவது 100 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த சனாதனம் எவ்வளவு ஆட்டம் போட்டிருக்கும்னு கடுமையான கேள்வியை எழுப்பியிருக்கிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். இந்த சனாதன கூட்டத்திற்கு நம்மளுடைய தமிழர்கள், தமிழ் இன மக்கள் படிக்க கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவாக இருந்துட்டு வராங்க. இது 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இருந்து நம்மளுடைய இந்த திராவிட இயக்கம் எப்படி நம்மளுடைய இன மக்களை படிக்க வைத்தது அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். பல 100 ஆண்டுகளாக 2000 ஆண்டுகளாக அடிமைப்படுத்தி வைத்தது நம்மளுடைய தமிழ் மக்களை இந்த ஆரிய கூட்டம். அதை 100 ஆண்டுகளுக்கு முன்பாக நீதி கட்சியில இருந்து நம்மளுடைய வரலாறு பார்க்கணும். இந்த ஆரிய கூட்டம் தற்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, காமராசர் அவர்கள் திறந்த பள்ளியில் படித்த மாணவர்கள் தான் தமிழ்நாடு மாணவர்கள் அப்படின்னு. எதுக்கு காங்கிரஸ் கட்சியை சார்ந்த காமராசர் முதல்வரை இவங்க தூக்கி பிடிக்கிறாங்க, இவங்க அந்த கருத்தை உயர்த்தி பிடிப்பதன் காரணம் என்ன அப்படிங்கறதையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா திராவிட மாடலை இருட்டடிப்பு செய்வதற்காக வேண்டியே காமராசர் அவர்களை வந்து இவங்க உயர்த்தி பேசுறாங்க. இன்னைக்கு காமராசர் அவர்களை கொண்டாடுறாங்க. ஆனா நம்மளுடைய படிப்பு, தமிழ் மாணவர்களின் படிப்பு எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கு? பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக பல பெண் புலவர்கள் இருந்த காலகட்டத்திலும் சரி, இலக்கியங்கள் நம்மளுக்கு வடித்து அமைத்த புலவர்கள் இருந்த காலகட்டத்துக்கு பிறகு பல 100 ஆண்டுகளாக நம்ம தமிழின மக்கள் படிக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா அது ஆரிய கூட்டத்தின் சதியினாலதான். ஆனா அதை நொறுக்கி செல்லக்கூடிய பாதையை நமக்கு அமைத்து கொடுத்தது இந்த திராவிட மாடல் தான். இந்த திராவிட மாடல் எங்க இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1914 நடேசன் அவர்கள், சி நடேசன் அவர்கள் வந்து நம்மளுடைய 95 விழுக்காடு விவசாய மக்களை கொண்ட இந்த தமிழ்நாட்டுல நம்ம இனம் வந்து படிக்கணும் அப்படிங்கறதுக்காக திராவிட விடுதியை ஆரம்பித்தார். அப்பதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த விடுதியின் மூலமாக நம்ம பிள்ளைகள் படிக்க ஆரம்பிச்சாங்க. அங்க வந்து உடை, உணவு, கல்வி கட்டணம், தங்குவதற்கான எல்லா வசதிகளையும் இந்த நீதி கட்சி நாயகர்கள்லாம் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அதற்கு முன்பாக பாத்தீங்கன்னா அப்படின்னா பார்ப்பனர்கள் அங்க போய் படிக்கலாம், பார்ப்பனர் அல்லாதோர் வந்து படிப்பதற்கு விடுதிகள் அங்க இல்லாம இருந்தது. அந்த விடுதியை ஏற்படுத்தி கொடுத்தது நீதி கட்சியின் தலைவர்களான சி நடேசன் அவர்கள் தான். அடுத்த கட்டமா பாத்தீங்க அப்படின்னா சர் பி டி தியாகராயர் அவர்கள், தற்போதைய மாண்புமிகு அமைச்சர் PTR அவர்களின் தாத்தா, அவர் வந்து சென்னை மாநகராட்சியில பள்ளியில மதிய உணவு திட்டம் அப்படிங்கறது முதல் முதல இந்தியாவிலேயே கொண்டு வந்தது நீதி கட்சியை சார்ந்த தலைவர் பி ஜி தியாகராயர் அவர்கள் தான். அங்கிருந்துதான் நம்மளுடைய மதிய உணவு திட்டம் ஆரம்பிச்சது. அதற்கு பிறகாதான் காமராசர் அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது மதிய திட்டமும் மீண்டும் அமலுக்கு வந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 1857 சென்னை பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுதும் நம்மளுடைய தமிழ் மாணவர்கள் அங்க பயின்று பட்டம் பெற முடியாத ஒரு இழிநிலை இருந்தது. சமஸ்கிருதத்தை கற்றுக்கொண்டவர்கள், சமஸ்கிருதம் படிக்க தெரிந்தவர்கள் தான் அங்க வந்து பட்டம் பெற முடியுங்கிற அந்த ஒரு விதியை உடைத்தவர்
பனகல் அரசர் அவர்கள் 1921 பனகல் அரசர் அவர்களின் ஆட்சியின் பொழுதுதான் நம்மளுடைய தமிழ் இன மக்களும் தமிழ் மூலமாக பயின்று பட்டத்தை பெறலாம் அப்படின்னு சட்ட வடிவம் கொண்டு வந்தவர் பனகல் அரசர் அவர்கள். அதற்கு பிறகாக 1938 இதுதான் நம்ம ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டிய இடம். பார்ப்பனர் ஆதிக்கமானது தமிழ்நாட்டில் அப்போ 1938 ராஜாஜி அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது நம்மளுடைய பிள்ளைகள் படிக்க கூடாதுன்னு பள்ளிகளை இழுத்து மூடுனாங்க. அப்பவே குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இப்ப எப்படி நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 கொண்டு வந்தாங்களோ அதேதான் அப்போ 100 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த இந்த ஆரிய கூட்டம் ஒரே திட்டம் தான் போட்டுட்டு இருக்கு, நம்ம இன மக்கள் படிக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு. அப்படி அவரு கொண்டு வந்த அந்த குலக்கல்வி திட்டத்தின் மூலமாக நிறைய பள்ளிகள் மூடப்பட்டது. 1953 பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாட்டின் முதல்வர் தமிழரான காமராசர் அவர்கள் ராஜாஜி அவர்களால் மூடப்பட்ட 6000 பள்ளிகளை திறந்தும் வைத்தார் மற்றும் 17000 பள்ளிகளை திறந்து வைத்தார், புதிய பள்ளிகளையும் திறந்து வைத்தார். அங்கதான் வந்து நம்ம அந்த இருட்டடிப்பு நீதி கட்சி தலைவர்களின் வரலாறை நம்ம எங்க இருந்து படிக்க ஆரம்பித்தோங்கிறத வரலாறை இருட்டடிப்பு செய்துவிட்டு காமராசர் அவர்களை தற்போது இந்த ஆரிய கூட்டம் கையில எடுத்து கொண்டாடிட்டு வருது. நம்ம தொடர்ந்து திராவிட மாடல்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, ஆனா திராவிடர் விடுதி அப்படிங்கிறது 1910-14 ஆரம்பிக்கப்பட்டது. அங்க இருந்துதான் நம்மளுடைய தமிழ் இன நம்மளுடைய இளைஞர்கள் படிக்க ஆரம்பிச்சதுன்னு வைங்களேன். தற்போது நம்மளுடைய தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் காலை சிற்றுண்டி திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இதை தொடர்ந்து இந்த பாசிச பாஜக ஏதாவது ஒரு உருவத்துல இந்த சீமா நேத்து சொன்னாங்க உப்மா திட்டம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இது போல இப்போ தினமலம் வந்து சொல்லியிருக்கு. இது வந்து கழிவறையை நிரப்பக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. ஒரு மணி நேரத்துல கழிவறை நிரப்பப்பட்டு விடுகிறது மாணவர்கள்னால அப்படின்னு இவங்களுடைய எண்ணம் எவ்வளவு கீழ்த்தரமானது, கழிவறையை நோக்கிய ஒரு பார்வை கொண்டது அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக நம்மளுக்கு இருக்கு. நம்ம சிற்றுண்டி திட்டம் மூலமாக எப்படி பிள்ளைகள் பயன்பெறாங்க அப்படின்னு ஆசிரியர் பெருமக்களிடம் சில பேர்கிட்ட நம்மளால பேச முடிஞ்சது. இவர்களுடைய இந்த கீழ்த்தரமான விஷயங்களை உடைப்பதற்காகவே ஆசிரியர்கள் சொன்ன கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிள்ளைகள்கிட்ட வந்து சாப்பிட்டீங்களான்னு காலையில வகுப்புக்கு போனதுக்கு அப்புறம் கேட்கவே பயமா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் சாப்பிடலன்னு ஆன்சர் பண்ணிடுவாங்க, அதை கேட்கறதுக்கு மனம் வேதனையாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. திருப்பூர்ல ஒரு தலைமை ஆசிரியராக இருக்காங்க. அந்த பள்ளி ஆசிரியர் தன்னுடைய மாணவ பருவத்துல பாத்தீங்க அப்படின்னா அரிசி உடைச்ச கஞ்சியும் தேங்காய் சட்னியும் தான் கொடுத்து படிச்சு நாங்க அந்த அரசு விடுதியில இருந்து படிச்சு வந்தோம். இன்னைக்கு நான் அரசு ஆசிரியராக தலைமை ஆசிரியராக இருக்கேன் அப்படின்னா அதற்கு அந்த தமிழ்நாடு அரசின் அந்த திட்டமும் அந்த படிப்பும் தான் இன்னைக்கு என்னை உயர்த்தி இருக்கு. இன்னைக்கு இவங்க கொடுக்குகின்ற இந்த சிற்றுண்டி மூலமாக என் மாணவ செல்வங்கள் இவ்வளோ ஆரோக்கியமாக வாழ்வது அப்படிங்கிறது மகிழ்ச்சி கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆசிரியர் சொல்றாங்க தங்களுடைய அவங்க ஒரு கிராமத்துல திருப்பூர்ல இருக்கக்கூடிய கிராமத்து பள்ளி தலைமை ஆசிரியரா இருக்காங்க. அவங்க சொல்றாங்க காலை சிற்றுண்டி இல்லாத பொழுது பல நேரங்கள்ல பல மாணவர்கள் வந்து பசியோட இருப்பாங்க, மயக்கம் போடக்கூடிய நிலைமை இருக்கும். அப்போ பக்கத்து வீட்டுல இருந்தெல்லாம் கூட நாங்க சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கோம் எங்க பிள்ளைங்களுக்கு. பக்கத்துல இருக்கக்கூடிய 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய உணவு விடுதியில போய் எங்களுடைய மாஸ்டர் ஒரு ஆண் ஆசிரியர் போய் பைக்ல போய் வாங்கிட்டு வந்து சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம். அப்படி பிள்ளைங்க எல்லாம் பசியில தவிச்சு கடந்திருக்காங்க. அந்த பசியை இறுக்கி பிடித்து கொண்டு மதிய உணவு வரைக்கும் அவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த மதிய உணவு திட்டம் காலை உணவு திட்டத்தின் மூலமாக என் பிள்ளைங்க எல்லாம் இன்னைக்கு பசி இல்லாம பசி போக்கி இன்னைக்கு கல்வி கற்கும் நிலை வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. மற்றும் இன்னொரு செய்தி பாத்தீங்க அப்படின்னா கோவையில 3 ஆண்டுகளாக தன்னார்வலர் மூலமாக காலை சிற்றுண்டி வந்து வழங்கிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. இப்போ இந்த தற்போது முதல்வர் அவர்களின் இந்த காலை சிற்றுண்டி திட்டத்தின் பிறகுதான் நாங்க அதை நிறுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பெண்மணியின் கதை வந்து பாத்தீங்க அப்படின்னா கல் கொத்துகின்ற, அதாவது அம்மி ஆட்டுக்கல் கொத்துகின்ற வேலைக்கு போகக்கூடிய சிங்கிள் பேரண்ட், கணவன் வந்து பிரிந்து போயிட்டாங்க. அந்த தாய் வந்து ஒரு வாரத்துக்கு வெளியில வேலைக்கு போயிருவாங்க. பாட்டியின் அரவணைப்பில் இருக்கக்கூடிய அந்த பிஞ்சு குழந்தைகள் பள்ளிக்கு வரும் பொழுது ஒரு மயக்க நிலையிலேயே தான் வருவாங்க. சில நேரம் வருவாங்க, வராம இருப்பாங்க. ஆனா இந்த காலை சிற்றுண்டி ஆரம்பித்த பிறகு பாத்தீங்க அப்படின்னா 8 மணிக்கெல்லாம் வந்துடுறாங்க. அந்த சாப்பாடு அவங்கள பசி ஆற வைக்கிது அப்படிங்கறது மட்டும் அல்லாது அவங்கள படிக்க வைக்கிறது அப்படிங்கறதும் ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஆசிரியர்கள்லாம்
நம்மளுக்கு நம்ம தமிழ்நாடு இந்த மாணவ செல்வங்களுக்கு கிடைத்திருக்கிறது பெரிய பொக்கிஷமாக தான் நினைக்கணும். இன்னொரு சேலம்ல இருக்கக்கூடிய பள்ளியில சொல்றாங்க, ஆசிரியர்கள் 11 மணிக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த இன்டர்வியூ விடுவாங்க இல்லையா, அப்போ வந்து அந்த மதிய உணவு திட்டத்திற்காக சமைக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த எண்ணெய் வாசனம் எடுத்து மீண்டும் அந்த பிள்ளைகள் எல்லாம் பசி காலையிலேயே சாப்பிடாம வந்துருவாங்க. மதியமும் வந்து அவங்கனால சாப்பிடுற வரைக்கும் அவங்க பசி தாங்க முடியாதுன்னு சொல்லி இன்டர்வல் அந்த பிரேக்குக்கான ஸ்நாக்ஸ நாங்க பல ஆண்டுகளாக நாங்க வாங்கி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி பசி பிணியில் தவித்து கொண்டிருந்த அந்த மாணவர்களுக்கு முதல்வர் அவர்கள் தற்போது அந்த பசியை ஆற்றும், அவங்க படிக்கிறாங்க படிச்சு மேம்படுறாங்க அப்படிங்கறது இல்லாம நம்மளுடைய பிள்ளைகள் பசியில் இல்லாம இருந்தா போதும் அப்படிங்கிறது தான் முதல் கட்டமாக இதன் விளைவு. எப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்வர் அவர்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்காங்க, பிள்ளைகள்கிட்ட சாப்பிட்டீங்களான்னு கேட்டிருக்காங்க, இல்ல அப்படின்னு சொன்னதின் முன்னெடுப்பாக இன்று வந்து காலை சிற்றுண்டி உணவு திட்டம் தமிழ்நாட்டுல இந்தியாவிலே முதல் முறையாக ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இதை ஏளனம் செய்யக்கூடிய இவர்களுக்கு தக்க பதிலாக ஈரோட்டை சார்ந்த டாக்டர் அருண் அவர்கள் சன் டிவில ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க. பீடியாட்ரிஷியன் அதாவது குழந்தைகள் நல மருத்துவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சிற்றுண்டியின் மூலமாக 300 கலோரிஸ் கிடைக்குது அந்த குழந்தைங்களுக்கு, அதுல 6 விழுக்காடு வந்து புரத சத்து கிடைக்குது, 2 விழுக்காடு பாத்தீங்க அப்படின்னா இரும்பு சத்து கிடைக்குது, மீண்டும் ஒரு 6 to 7 வந்து ஆரோக்கியமான கொழுப்பு சத்து கிடைக்குது. இந்த சிற்றுண்டி மற்றும் மதிய உணவு திட்டத்தின் மூலமாக அந்த குழந்தைகளுக்கு ஒரு நாளைக்கு கிடைக்க வேண்டிய 60% உணவில் வந்து நுண் சத்துகள் கிடைக்கப்பெற்று விட்டது. அதனால இவங்களுடைய படிப்பும் ஆரோக்கியமும் மேம்பட்டு வருகிறது அப்படின்னு ஒரு பீடியாட்ரிஷியன் ஒரு டாக்டர் சொல்லியிருக்காங்க. இந்த மேதாவிகள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, தொடர்ந்து வந்து இந்த உணவை வந்து உப்மா திட்டம் அப்படின்னு சொல்றது, கழிவறை நிரம்பி வழிகின்றது அப்படின்னு சொல்றது, இவர்களுடைய புத்தி பாத்தீங்கன்னா அந்த மூளையில எவ்வளவு கழிவுகள் அடங்கி இருக்கு அப்படிங்கறது தான் நம்மளால பார்க்க முடியுது. மற்றும் 2016 ஒரு ஆய்வறிக்கையில உணவு உட்கொண்ட மாணவர்கள் உணவு அருந்தாத மாணவர்கள் 2 இடையே எடுத்த ஆய்வின்படி என்ன சொல்றாங்கன்னா, உணவு உட்கொண்ட மாணவர்கள் நல்லா அட்டென்ஷனா நல்லா கவனிச்சு பாடத்தை கவனிக்க கூடிய வல்லமை பெற்றவர்களாக இருக்காங்க. கணக்கு பாடம் வந்து கவனிக்க வரும் பொழுது அதை ஆய்வு செய்யக்கூடிய திறனை அவங்களுக்கு அந்த உணவு கொடுக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க. மேலும் வந்து இவங்க நல்ல படிக்கக்கூடிய ஆற்றலை பெற்றவர்களாக மாறுறாங்க அப்படிங்கிற இந்த 3 பாயிண்டையும் வந்து வல்லுநர்கள் இதை சொல்லியிருக்காங்க. இதன் அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா ஒரு கணக்கு டீச்சர் கூட சொல்றாங்க, தன்னுடைய வகுப்பை மதிய உணவுக்கு பிறகு நான் கிளாஸ் எல்லாம் மாத்தி இருக்கேன், ஏன்னா காலை பசியில வந்த பிள்ளைங்க மதியம் வரைக்கும் வந்து அவங்க அந்த பசியிலேயே வந்து வகுப்பை கவனிக்க முடியாது, ஆனா மதிய வகுப்பாக இருந்தா அப்படின்னா எங்களால அவங்களை கவனிக்க வச்சு படிக்க வைக்க முடியும் அப்படின்னு இந்த மாதிரி உண்மையிலேயே ஆசிரியர்களின் கருத்தை எடுத்து கேட்டால் நம்மளுக்கு புரியும் நம்மளுடைய மாணவ செல்வங்கள் எவ்வளவான வழிகளில் அந்த படிப்புக்காக அந்த உணவுக்காக வராங்க அப்படின்னு. அந்த உணவை கொடுப்பதன் மூலமாக அறிவு பசியையும் வந்து நிறைவு செய்து கொண்டிருக்கின்றது இந்த திராவிட மாடல் ஆட்சி. நன்றி.